உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். பக்காத்தான் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான ஒரு தந்திரமான நரி துன் மகாதேர். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பக்காத்தான் ஹரப்பன் ஆட்சி 2020 கவிழ்க்கப்பட்டது. அப்போது பக்காத்தான் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு காரணமான ஒரு தந்திரமான நரி துன் டாக்டர் மகாதீர் ஆவார் என்று பினாங்கு மாநில துணை முதல்வர் பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி சாடியுள்ளார். அவரது சதி இல்லாமல் ஷெரட்டன் நகர்வு ஒருபோதும் நடந்திருக்காது. மகாதீர் மற்றும் ஷெரட்டன் நகர்வுகளுக்கு பின்னால் இருந்தவர்களால் பக்காத்தானுக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் அதிகம். பக்காத்தான் அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு இனம் காரணம் அல்ல, மதவாதிகள்தான் முதன்மையான காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனிடையே வரும் பொது தேர்தலில் அம்னோ மற்றும் தேசிய முன்னணியை எதிர்கொள்வதற்கு முன் எதிர்க்கட்சி கூட்டணி அதன் உள் பிரச்சினைகளை தீர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இவ்வாண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டில் பொது தேர்தல் நடைபெறலாம் என்பதால் எதிர்க்கட்சிகள் தங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார் அவர். 40 வயதானோருக்கு புற்றுநோய் பரிசோதனை சுகாதார அமைச்சு அறிவிப்பு. நாட்டில் 40 வயதானோருக்கு தொற்று நோய்களுக்கான பரிசோதனை வரும் ஜூலை மாதத்தில் இருந்து மேற்கொள்ளப்படும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் தெரிவித்தார். இந்த பரிசோதனையானது 15 லட்சம் பேருக்கு நடத்தப்படும் என்றும், அந்த பரிசோதனையில் குடல் மற்றும் மார்பு புற்றுநோய்க்கான பரிசோதனையும் அடங்கும். கடந்த ஈராண்டுகளாக கோவிட்டின் காரணமாக அச்சோதனை நடத்தப்படாமல் இருந்ததாகவும், 18 வயதுக்கும் மேலான 39 லட்சம் பேர் நீரிழிவு நோயினாலும், 64 லட்சம் பேர் உயர் இரத்த அழுத்தத்தினாலும், 80 லட்சம் பேர் மிகை கொழுப்பு நோயினாலும் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். தொற்று நோய்களுக்கான பரிசோதனையை நடத்த மை சஜாத்ராவின் வழி அழைப்பு விடுக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழாவில் 664 மாணவர்கள் பட்டம் பெறுகிறார்கள். மாயிகாவுக்கு சொந்தமான எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் 13வது பட்டமளிப்பு விழா இன்றும் நாளையும் மிகவும் விமரிசையாக நடைபெறும் வேளையில், மொத்தம் 664 மாணவர்கள் பல்வேறு துறைகளில் பட்டம் பெறுகிறார்கள். இன்று பட்டமளிப்பு விழாவின் முதல் நாளில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் முதல் இணைவேந்தராக தெற்காசியாவுக்கான சிறப்பு தூதரும் மாய்கா தேசிய தலைவருமான தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நியமிக்கப்பட்டார். இன்றும் நாளையும் மொத்தம் 664 மாணவர்கள் மருத்துவம், பல் மருத்துவம், பொறியியல் உட்பட பல்வேறு துறைகளில் பட்டம் பெறுகிறார்கள். இன்று முதல் கட்டமாக 2020 தங்களது பட்டப்படிப்பை முடித்தவர்கள் ஆவர். நாளை 2021 பட்டப்படிப்பை முடித்த மாணவர்கள் தங்களது பட்டங்களை பெறவிருக்கின்றனர். இதனிடையே எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்திற்கு இவ்வாண்டு 2,50,00,000 வெள்ளி மானியத்தை வழங்க கடந்த ஆண்டு பிரதமர் உறுதியளித்தார். இந்த மானியத்தில் இந்திய மாணவர்கள் உட்பட மற்ற இனத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மேலும் அதிகமான உபகாரச் சம்பளத்தை வழங்கும் முயற்சிகள் எடுக்கப்படும் என தான்ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். மேலும் தலைநகரில் எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் கிளையும் திறக்க திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் சொன்னார். மாணவி வினோஷினிக்கு அனுதாபம் தெரிவித்தால் நடவடிக்கையா? எதையோ மூடி மறைக்க பார்க்கிறது பல்கலைக்கழகம். மரணமடைந்த வட மலேசிய பல்கலைக்கழக மாணவி வினோஷினிக்கு அனுதாபம் தெரிவிக்க முயன்ற மாணவர்களுக்கு தடை விதித்திருக்கும் அதன் நிர்வாகத்தை கில்லான் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் சந்தியாகோ கடுமையாக சாடியுள்ளார். வினோஷினியின் மரணம் பற்றி விசாரணை தொடரும் அதே வேளையில் அவருக்கு அனுதாபம் தெரிவிப்பதால் பல்கலைக்கழகத்திற்கு என்ன பிரச்சினை எழும்ப போகிறது என்றும், பல்கலைக்கழகத்தின் நடவடிக்கையானது எதையோ மூடி மறைக்கும் செயல் என்ற பெரும் சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மாதிரியான அடக்குமுறையை அரசு அனுமதிக்கக்கூடாது என்று குறிப்பிட்ட சார்ல்ஸ் சந்தியாகோ, மாணவர்களின் வாயை அடக்கி கருத்து சுதந்திரத்திற்கு இரும்பு திரையை விதிக்கும் பல்கலைக்கழகத்தின் போக்கு தொடரக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே தனது மகள் வினோஷினி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரின் தந்தை சிவகுமார்
கில்லான் போலீஸ் நிலையத்தில் புகார் செய்துள்ளார் என்று அவரின் குடும்பத்தின் சார்பில் ஆஜராகியுள்ள பிரபல வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் தெரிவித்தார். மின்சாரம் பாய்ந்து தமது மகள் வினோஷினி உயிரிழந்ததாக கூறப்பட்டாலும் இதில் மனநிறைவு இல்லை, அப்பல்கலைக்கழகம் கவனக்குறைவாக செயல்பட்டதாக சிவகுமார் அப்பல்கலைக்கழகத்திற்கு எதிராக போலீஸ் புகார் செய்திருக்கின்றார். மேலும் பல்கலைக்கழக கட்டடம் முறையாக பராமரிக்கப்பட்டதா என்ற கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகின்றது. ஆகவே இவரின் மரணத்திற்கு உண்மையான காரணத்தை கண்டறிய முழு விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை சிவகுமார் தனது புகாரில் கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் சம்பந்தப்பட்ட வட மலேசிய பல்கலைக்கழகத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்று வழக்கறிஞர் மனோகரன் மலையாளம் எச்சரித்துள்ளார். அமைச்சர் பதவியில் இருந்து ஜுரைடாவை நீக்கினால் பிரதமரின் பெரும்பான்மைக்கு ஆபத்து ஏற்படுமா? பர்சத்து கட்சியில் இருந்து விலகி பார்த்தி பங்சா மலேசியா கட்சியில் இணைந்துள்ள தோட்ட தொழில் மூலப்பொருள் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஜுரைடா கமருடின் தற்போதைக்கு அமைச்சராக நீடிப்பார் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியா கூப் அறிவித்திருப்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. பர்சத்து தலைவர் தான்ஸ்ரீ முஹிதீன் யாசின் கூறுகையில் ஜுரைடாவுக்கு பதிலாக வேறொருவரின் பெயர் அமைச்சர் பதவிக்கு முன்மொழியப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் 222 இடங்களில் 2 இடங்கள் காலியாக உள்ளன. மீதமுள்ள 200 இடங்களில் பிரதமருக்கு 116 எம்பிக்கள் ஆதரவு உள்ளது. இதில் பார்த்தி பங்சா மலேசியா கட்சி சார்பில் 3 PPM எம்பிக்கள் இருக்கிறார்கள். அம்பாங் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜுரைடா, தபுராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீவன் சாங் மற்றும் ஜூலாவ் நாடாளுமன்ற உறுப்பினர் லாரி சிங் ஆகியோர் அந்த 3 பேர் ஆவர். அமைச்சர் பதவியில் இருந்து ஜுரைடா நீக்கப்பட்டால் இந்த 3 பேர் ஆதரவு மீட்டுக்கொள்ள நேரிட்டால் பிரதமருக்கான பெரும்பான்மை குறைந்து ஆட்டம் காணும். ஜுரைடாவை பின்பற்றி மேலும் பல எம்பிக்கள் புதிய கட்சியில் இணையலாம் என்று கூறப்படும் வேளையில் பர்சத்து கட்சி இப்போது கடும் கோபத்தில் இருக்கின்றது. கோலாலம்பூர் ஓட்டப்பந்தய சங்க தலைவராக டத்து ஸ்ரீ புலேந்திரன் மீண்டும் தேர்வு. நாட்டில் மிகவும் பழமை வாய்ந்த கோலாலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் தலைவராக டத்து ஸ்ரீ வி புலேந்திரன் மீண்டும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று காலையில் விஸ்மா ஒலிம்பிக் கட்டடத்தில் கோலாலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் ஆண்டு கூட்டமும் புதிய பொறுப்பாளர்கள் தேர்வும் நடைபெற்றது. 2022-2023 ஆண்டுக்கான சங்கத்தின் தலைவராக டத்து ஸ்ரீ புலேந்திரன் மற்றும் துணைத் தலைவராக டத்து ஏ கே ராமலிங்கம் ஆகியோர் முறையே போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். கோலாலம்பூர் ஓட்டப்பந்தய சங்கத்தின் 5 உதவித் தலைவர்களாக எஸ் சிவபிரகாசம், எஸ் ராதாகிருஷ்ணன், ஜி ராமன், ஹஜி குலாம் கனி, தின் சுக்மான், கலைவள்ளி ஆகியோர் தேர்வு பெற்றனர். சங்கத்தின் செயலாளராக முருகேசு சூசைசாமி, பொருளாளராக சம்சுல்பானி, உட்கணக்காய்வாளராக எம் சண்முகம் மற்றும் ஷரிசான் சுலைமான் ஆகியோர் தேர்வு பெற்றார்கள். தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. ஸ்லாங்கூர் அரசின் மலிவு விலை கோழி விற்பனை 2 மடங்காக அதிகரிப்பு. ஸ்லாங்கூர் மாநில மக்கள் குறைந்த விலையில் கோழிகளை வாங்கும் வகையில் ஸ்லாங்கூர் அரசாங்கம் கடந்த சில மாதங்களாக மலிவு விலையில் கோழிகளை விற்பனை செய்து வருகிறது. அந்த வகையில் ஜூன் மாதத்தில் விற்பனை செய்யப்படும் கோழிகளின் எண்ணிக்கை ஒரு நாளைக்கு 10,000-20,000 உயர்த்தப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஒவ்வொரு தொகுதியிலும் ஸ்லாங்கூர் அரசு சார்பில் கோழிகள் குறைந்த விலையில் விற்கப்படுகிறது. முன்பு 10,000 கோழிகள் விற்கப்பட்டன. இப்போது இந்த எண்ணிக்கை 20,000 அதிகரித்துள்ளது என்று ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் இஷாம் ஹஷீம் தெரிவித்தார். நிபந்தனைகளை மீறும் பணிப்பெண் ஏஜென்சிகள் கருப்பு பட்டியலில் இடப்படுவர், இந்தோனேசிய தூதர் எச்சரிக்கை. இந்தோனேசிய வீட்டு பணிப்பெண்களை மலேசியாவுக்கு தருவிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் தொழிலாளர் ஏஜென்சிகள் அதற்கான நிபந்தனைகளை பின்பற்ற தவறினால் அவை கருப்பு பட்டியலில் இடப்படும் என மலேசியாவுக்கான இந்தோனேசிய தூதர் ஹெர்மனோ தெரிவித்தார்.
இங்கு தெரிவிக்கப்படும் இந்தோனேசிய பணிப்பெண்களுக்கு 2 மாத கால கட்டாய பயிற்சியை வழங்க ஏஜென்சிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிபந்தனையை சில ஏஜென்சிகள் பின்பற்றாமல் உதாசீனம் செய்வதால் பல உள்ளூர் முதலாளிகள் பிரச்சினைகளை எதிர்நோக்குவதாக அவர் தெரிவித்தார். பணிப்பெண்களின் பணிகள் திருப்திகரமாக இல்லை என்று முதலாளிகளின் புகார்களுக்கு ஏஜென்சிகள் நடவடிக்கையை எடுக்காமல் ஏனோதானோ என்ற மனப்போக்கில் இருந்து கை கழுவும் விதமாக நடந்து கொண்டால் நிச்சயமாக அம்மாதிரியான ஏஜென்சிகள் கருப்பு பட்டியலில் இடப்பட்டு இனி அவை பணிப்பெண்களை தெரிவிக்க முடியாமல் தடை செய்யப்படும் என்று ஹெர்மனோ திட்டவட்டமாக தெரிவித்தார். இம்மாத இறுதியில் இந்தோனேசிய பணிப்பெண்கள் மலேசியாவுக்கு வருவர் என்று அவர்களுக்கு அடிப்படை சம்பளமாக 1,500 வெள்ளி வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. தப்பியோடிய ரோஹிங்யா அகதிகளுக்கு அடைக்கலம் தந்தால் கடும் நடவடிக்கை. கடந்த மாதம் கெடாவில் உள்ள குடிநுழைவு தடுப்பு முகாமில் இருந்து தப்பியோடி இன்னும் பிடிபடாமல் இருக்கும் 60 ரோஹிங்யா அகதிகளுக்கு யாரும் அடைக்கலம் தந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டால் தகுந்த நடவடிக்கை வழங்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் ஹம்சா ஜைனுடீன் எச்சரித்துள்ளார். கடந்த April 20 அங்கிருந்து தப்பியோடிய மொத்தம் 528 ரோஹிங்யா அகதிகளில் இன்னும் 60 பேர் பிடிபடாமல் இருப்பதால் அவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் பெரும்பாலும் பசார் புரோங்கில் அடைக்கலம் நாடுவது கண்டறியப்பட்டுள்ளதால் அங்கு கடுமையான கண்காணிப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நேற்று மேருவில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையில் 704 பேர் சோதனையிடப்பட்டதாகவும் அதில் 637 பேர் அகதிகள் என்றும் 51 பேர் சட்டவிரோத அந்நியர்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.